நான் அப்போ சொன்ன மாதிரி டென்சஸ் இங்கிலீஷில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதனால் நம்ம இப்போ ஒரு சின்ன லிஸ்ட் ஆஃப் ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது இப்போ கரண்ட்லி ப்ரெசன்ட் டைமில் நடக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஐ ஆம் வாட்சிங் டிவி, நான் இப்போ டிவி பார்க்குறேன், அதனால் அது ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ நடக்கிற ஒரு விஷயம், அதனால் அது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு செயலை பற்றி சொல்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சோனா வாஸ் குக்கிங் எஸ்டர்டே, சோனா நேற்று சமைச்சிக்கிட்டு இருந்தா. ஸோ இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, அதனால் இது பாஸ்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் இனி வரக்கூடிய சமயங்களில் ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணுவேன், இல்லை யாராச்சும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஃப்யூச்சர் டென்ஸ். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், மீனாட்சி வில் கோ டு த டெம்பிள் டுமாரோ, மீனாட்சி நாளைக்கு கோவிலுக்கு போவா, அது ஃப்யூச்சர் டென்ஸ். சரி, இப்போ அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இஸ், பாஸ்ட் டென்ஸில் வாஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸ்க்கான சென்டென்ஸ், சீதா இஸ் டான்சிங், சீதா இப்போ டான்ஸ் பண்ணுறா. அப்புறம் பாஸ்ட்டு, சீதா வாஸ் டான்சிங், சீதா எப்போவோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டான்ஸ் பண்ணா. இப்போ ஃப்யூச்சரில், சீதா வில் பி டான்சிங், சீதா ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை எப்போவாச்சு டான்ஸ் பண்ணுவா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட், வாஸ் பாஸ்ட், வில் பி அப்படிங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு டூ, பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட், ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு வில் டூ. இப்போ அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த ஸ்டூடெண்ட்ஸ் டூ தேர் ஹோம்ஒர்க், மாணவர்கள் அவங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க இப்போ கரண்ட்லி, அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸ் டிட் தேர் ஹோம்ஒர்க், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹோம்ஒர்க்கை எப்போவோ பண்ணாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். அடுத்து ஃப்யூச்சருக்கு சொல்லணுன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ தேர் ஹோம்ஒர்க், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிமேல் தான் அவங்க ஹோம்ஒர்க்கை பண்ண போகிறாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ப்ரெசண்ட்டுக்கு டூ, பாஸ்ட்க்கு டிட், ஃப்யூச்சருக்கு வில் டூ. அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் என்னென்னா, ப்ரெசண்ட்டுக்கு கோ, பாஸ்ட் வென்ட், ஃப்யூச்சர் வில் கோ. இப்போ அதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட்டுக்கு, த கேர்ள்ஸ் கோ டு த டெம்பிள், த கேர்ள்ஸ் வந்து டெம்பிளுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்ட், த கேர்ள்ஸ் வென்ட் டு த டெம்பிள், அந்த கேர்ள்ஸ் வந்து கோவிலுக்கு போனாங்க பாஸ்ட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இல்லை அது நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம், அதனால் அது பாஸ்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு, த கேர்ள்ஸ் வில் கோ டு த டெம்பிள், அந்த கேர்ள்ஸ் வந்து இனிமே தான் கோவிலுக்கு போவாங்க, அதனால அது ஃப்யூச்சர் டென்ஸ். சரி, இப்போ அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ், ட்ரை, ட்ரைட், வில் ட்ரை. இப்போ அதோட எக்ஸாம்பிள் வந்து, தே ட்ரை டு கம்ப்ளீட் தேர் ஒர்க், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, அவங்க அவங்களோட வேலையை முடிக்க முயற்சி செய்கிறாங்க. இப்போ அது பாஸ்டில் சொல்லணுன்னா, தே ட்ரைட் டு கம்ப்ளீட் தேர் ஒர்க், அவங்களோட வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க எப்போ, முன்னாடி, இப்போ இல்லை, இது ப்ரெசன்ட் இல்லை, பாஸ்ட். அடுத்து ஃப்யூச்சர், தே வில் ட்ரை டு கம்ப்ளீட் தேர் ஒர்க், அவங்களோட வேலையை முடிக்க அவங்க இனிமே தான் முயற்சி செய்வாங்க. ஸோ ப்ரெசன்ட் நான் ட்ரை, பாஸ்ட் வந்து ட்ரைடு, ஃப்யூச்சர் வில் ட்ரை. அடுத்து சே, செட், வில் சே. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து, த கிட்ஸ் சே ஸ்டோரிஸ், அப்படின்னா குழந்தைங்க வந்து கதைகளை இப்போ சொல்கிறாங்க, இது வந்து ப்ரெசன்ட், இப்போ சொல்கிறாங்கன்னு சொல்கிறனால ப்ரெசன்ட். அப்புறம் பாஸ்ட், த கிட்ஸ் செட் ஸ்டோரிஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி த கிட்ஸ் வந்து கதை சொன்னாங்க. இதுவே ஃப்யூச்சரில் சொல்லணுன்னா, த கிட்ஸ் வில் சே ஸ்டோரிஸ், குழந்தைங்க கதை சொல்லுவாங்க இனிமே ஃப்யூச்சரில். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னா சே, பாஸ்ட் டென்ஸ்னா செட், ஃப்யூச்சர் டென்ஸ்னா வில் சே. அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ், டெல், டோல்டு, வில் டெல்.
இப்போது இதோட எக்ஸாம்பிள் வந்து சில்ட்ரன் டெல் ரைம்ஸ், குழந்தைங்க ரைம்ஸ் சொல்லுவாங்க, அது வந்து ப்ரெசண்ட், இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ அதுவே பாஸ்டில் சொல்லணுன்னா சில்ட்ரன் டோல்டு ரைம்ஸ், இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து ரைம்ஸ் சொன்னாங்க. அதுவே ஃப்யூச்சரில் சொல்லணுன்னா சில்ட்ரன் வில் டெல் ரைம்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்யூச்சரில் சில்ட்ரன் ரைம்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சில்ட்ரன் வில் டெல் ரைம்ஸ். இனி அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் கட், கட், வில் கட். இதில் ஒரு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இது, இந்த கட், புட், அப்புறம் ஹிட் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸெப்ஷன்ஸ். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். இங்கே கட்டோட பாஸ்ட் டென்ஸ் கட்டர்டு அப்படின்னும், புட்டோட பாஸ்ட் டென்ஸ் புட்டர்டுனும், ஹிட்டோடது ஹிட்டட் அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க, அது தப்பு. கட், கட், வில் கட், புட், புட், வில் புட், ஹிட், ஹிட், வில் ஹிட். இதுவும் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணுற தப்பு, ஸோ நீங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கட், கட், வில் கட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். த விமென் கட் த கேக். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் இப்படி தான் சொல்லுவோம், பாஸ்ட் டென்ஸுக்கும் இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் டென்ஸுக்கும் நான் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சொல்லுவோம்? த விமென் வில் கட் த கேக். ஓகே, ஸோ திரும்பவும் ப்ரெசன்ட் டென்ஸில் கட், பாஸ்ட் டென்ஸ்லையும் கட், ஃப்யூச்சர் டென்ஸில் வில் கட். அதே மாதிரி தான் புட்டுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தே புட் த கார்பேஜ் இன் த டஸ்ட்பின். இதில் இது ப்ரெசன்ட் டென்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்ட் டென்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். இது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லும்போது தே வில் புட் த கார்பேஜ் இன் த டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லலாம். இனி அதுக்கு அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ளை, ஃப்ளூ, வில் ஃப்ளை. இப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? த பேர்ட்ஸ் ஃப்ளை, த பேர்ட்ஸ் ஃப்ளூ, த பேர்ட்ஸ் வில் ஃப்ளை. பறவைங்க இப்போ பறக்குது, பறவைங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பறந்தது, பறவைகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இனி அடுத்தது டீச், டாட், வில் டீச். இப்போ ப்ரெசண்ட்டாக டீச் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறாங்க, நடத்துகிறாங்க அப்படின்னா அது டீச், இதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா டாட், இனி ஃப்யூச்சரில் இன்னியோ ஃப்யூச்சரில் எப்போவாச்சு டீச் பண்ணுவாங்கன்னா வில் டீச். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் தரலாம் அப்படின்னா பேரண்ட்ஸ் டீச் குட் ஹேபிட்ஸ். அப்போ அது பாஸ்டில் பேரண்ட்ஸ் டாட் குட் ஹேபிட்ஸ், ஃப்யூச்சரில் சொல்லணுன்னா பேரண்ட்ஸ் வில் டீச் குட் ஹேபிட்ஸ். ஸோ இதுதான் அதில் டிஃப்ரென்ஸ், ப்ரெசண்ட்டுக்கு டீச், பாஸ்டுக்கு டாட், ஃப்யூச்சருக்கு வில் டீச். இனி அடுத்தது ரன், ரேன், வில் ரன். இதுக்கு எக்ஸாம்பிள் த சில்ட்ரன் ரன், இப்போ கரண்ட்லி ஓடுறாங்க, த சில்ட்ரன் ரேன், இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓடினாங்க சில்ட்ரன். ஃப்யூச்சரில் சொல்லணுன்னா த சில்ட்ரன் வில் ரன், குழந்தைங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓடுவாங்க. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு ரன், பாஸ்ட் ரேன், ஃப்யூச்சர் வில் ரன். அடுத்து ட்ரைவ், ட்ரோவ், வில் ட்ரைவ். இப்போ வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ட்ரைவ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பூஜா ட்ரைவ்ஸ் த கார், இது ப்ரெசன்ட், இப்போ கரண்ட்லி அவள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா, அதனால ட்ரைவ்ஸ். பாஸ்ட் சொல்லணுன்னா பூஜா ட்ரோவ் த கார், இதுக்கு முன்னாடி கொஞ்சத்துக்கு முன்னாடி அவள் வண்டி ஓட்டினா. ஃப்யூச்சருக்கு சொல்லணுன்னா பூஜா வில் ட்ரைவ் த கார். அடுத்து ரைடு, ரோடு, வில் ரைடு. இதே எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம், பூஜா ரைட்ஸ் த கார், பூஜா ரோடு த கார், பூஜா வில் ரைடு த கார். ஸோ இதுதான் இந்த லிஸ்ட்டை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் கேளுங்க. ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர், இஸ், வாஸ், வில் பி, டூ, டிட், வில் டூ, கோ, வெண்ட், வில் கோ, ட்ரை, ட்ரைடு, வில் ட்ரை, சே, செட், வில் சே, டெல், டோல்டு, வில் டெல், கட், கட், வில் கட், புட், புட், வில் புட், ஃப்ளை,
flew, will fly. Teach, taught, will teach. Run, ran, will run. Drive, drove, will drive. Ride, rode, will ride.